இது உங்கள் தமிழர் தொலைக்காட்சி. முத்துப்பேட்டையில் பள்ளி குழந்தைகளுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் 1000 ரூபாய் மதிப்புள்ள அரிசி மளிகைப் பொருட்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் கல்லடிக்குளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் கலாராணி மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் சேர்ந்து 100 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 500 மதிப்புள்ள அரிசி மளிகைப் பொருட்கள் 50,000 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. தற்போது 144 தடை உத்தரவு, பெற்றோர்கள் வேலைக்கு செல்லாமல் கஷ்டப்படும் காரணத்தினால் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து ஆசிரியர்களும் சேர்ந்து மாணவ மாணவிகள் தனது பெற்றோருடன் வந்து பெற்றுச் சென்றனர். தலைமை ஆசிரியர்கள் கலாராணி, பெற்றோர், ஆசிரியர் தலைவர் நாகராஜன், ஊராட்சி மன்ற தலைவர் லதா பாலமுருகன், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முத்துப்பேட்டை செய்தியாளர் தங்க சூர்யா. உலகமே இன்னைக்கு ஸ்தம்பித்து போயிருக்குது. இந்த நிலைமையில நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் ஊரடங்கு உத்தரவு போட்டு நம்மளெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த ஊரடங்கு காலத்தில் யாரும் வேலைக்கு செல்ல முடியாமல் எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. அதனால் மக்கள்லாம் சிரமப்படுறாங்க. தேவையான உதவியாக அரசாங்கம் செஞ்சாலும் நாங்கள் பள்ளியில் ஆசிரியர்களாக சேர்ந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு எங்களால் இயன்றதை ஒரு மாணவர்களுக்கு ஒரு 500 ரூபா ஒரு மாணவர்களில் அரிசி மற்றும் மளிகைப் பொருளை வழங்கலாம்னு சொல்லி நாங்கள் ஆசிரியர்லாம் சேர்ந்து செய்கிறோம். வருகை இருந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர் ஆசிரியர்கள் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் பெற்றோர்கள், எஸ்எம்எஸ் தலைவர் அனைவரையும் வணங்கி பள்ளியின் சார்பாக, பள்ளியின் ஆசிரியர் சார்பாக மாணவ செல்வங்களுக்கு இந்த நிவாரணப் பொருளை வழங்குகிறோம். நன்றி, வணக்கம்.